நேரமின்மை அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சாக்கு தான் சொல்ல முடியும். நம்ம அப்பா அடிக்கடி என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சொத்து எதுவும் கிடையாது, உங்களுக்கு வந்து நான் வந்து கல்வியை வந்து வந்து நான் வந்து உங்களுக்கு சொத்தாக தரேன். அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. டிஎன்பிசின்ற ஒரு கடலில் நீங்கள் குண்டூசியை போட்டு தேடிட்டு இருக்கீங்க, இதில் நீ வெற்றி பெற்றுவியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பியில் நான் ஒரு பைசா கூட செலவு பண்ணலை, நான் கோச்சிங் கிளாஸ் வந்து போகலை, நான் வந்து எதுக்காகவுமே ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் எக்ஸாம் மட்டுமே எழுதி நான் வந்து ஒரு சாதா ஒரு கூலிக்கார பொண்ணாக இருந்து நான் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கேன். அப்படின் குழந்தை பிறந்த 7வது நாள்லேருந்து வந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த கோச்சிங் கிளாஸ் போகிற சூழ்நிலையிலையும் வந்து நான் இல்லை, வீட்டிலேருந்து தான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கையில் வந்து குழந்தைய வச்சுட்டு இருந்தேன், ஒரு கையில் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து புக்கு வச்சு படிச்சுட்டே இருப்பேன். எனக்கு இதுக்கு நடுவில் இருந்த இந்த உடல் பிரச்சனை, அதாவது குழந்தை பிறந்த ஸ்ட்ரெஸ்ஸு, நான் தூங்காத ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து தெரியல. என்ன எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிஆர்பி வந்து வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற, பாஸ் ஆகிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கோச்சிங் கிளாஸ் போய் தான் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிரிட்டேரியா இருக்கா கேட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எந்த கிரிட்டேரியாவும் இல்லை. நம்மளோட தன்னம்பிக்கை நண்பர்களுக்கு இனிய வணக்கம். கலையரசி, நான் விலங்கியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக அரசு மேல்நிலை பள்ளி பூண்டியங்குப்பத்தில் பணியாற்றி வருகிறேன். என்னோட அப்பா பத்தனார் சித்தாள் வேலை செய்வாங்க, கடக்கால் வேலைக்கு போவாங்க, அம்மா வந்து களை வெட்டுறது. ரெண்டு பேருமே வந்து பெண் குழந்தை. 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தேன். காலேஜ் 3 வருஷம் படித்ததும் சித்தாள் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் கடக்கால் வேலை எடுத்து அந்த மாதிரி தான் எங்களை வந்து படிக்க வச்சாரு. பிஎட் படிக்க வச்சாரு. எம்எஸ்சி போய் பெரியார் கலைக்கல்லூரி கடலூர். பெரிய ஒரு ஸ்டஃப் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா வேலையில போயிடணும். டிஆர்பிக்கு ஃப்ரீ கிளாஸ், அதை பத்தி நாலேஜ் வந்து இல்லை. டிஎன்பிசிக்கு இப்போ கடலூர் மாவட்ட மைய நூலகத்தில் ஃப்ரீ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பா அடிக்கடி என்ன சொல்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சொத்து எதுவும் கிடையாது, உங்களுக்கு வந்து நான் வந்து கல்வியை வந்து வந்து நான் வந்து உங்களுக்கு சொத்தாக தரேன், நீங்கள் அந்த கல்வியை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தாத்தா பாட்டி சொத்து எதுவும் கிடையாது, அதே மாதிரி நான் உங்களுக்கு எந்த சொத்தும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தர நான் மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்வி தான். அந்த கூலி வேலை, இந்த வேலை இல்லை அப்படின்னு மாடு வச்சு அந்த மாடை ஓட்டின்னு வருது. அதில் மழை நாள் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவார், என்ன சொல்வார்னா, நம்ம சாப்பிட்டோம், மாடு சாப்பிட்டுச்சா தெரில அப்படின்னு சொல்லிட்டு மழை வெயில் அதெல்லாம் பார்க்காத என்ன பண்ணுவார் அப்படின்னா, மாடு ஓட்டிகிட்டு போகிறது, அந்த பாலை கறந்து விற்கிறது, இந்த மாதிரி நிறையா பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அடிக்கடி என்ன சொல்வார்னா, உங்களோட படிப்பு தான் வந்து உங்களை வந்து சொந்த காலில் நிறுத்தும். ஃபஸ்ட்டு டிஎம்பிசி வந்து எழுதுகிறேன். முயற்சி தோல்வி அடையும் போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இருக்கிறது வந்து கிராமம், ரொம்ப குக்கிராமம். எங்கள் வீடு பார்த்தீங்க அப்படின்னா கூரை வீடு தான். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ இல்லை பக்கத்தில் வந்து ஷிஃப்ட் கார்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அப்பா கிட்ட என் கண்ணு முன்னாடியே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசின்றது ஒரு கடல், நீங்கள் வந்து கடலில் குண்டூசியை போட்டு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், டீ கண்டிப்பாக நான் அந்த கடல்லேருந்து நீந்தி வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரெண்டாவது மைண்ட் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, என் கண்ணு முன்னாடி நிறந்தது பூரா எங்கள் அப்பா அந்த சொன்ன வார்த்தைகள் தான். நம்ம இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுவிட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, ஏன் வந்து கூலிக்காரன் பொண்ணு கூலிக்காரனாகவே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லின்ற மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னா, இதில் வந்து நான் கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும், நல்ல மார்க் எடுத்து நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப வந்து என்னோடய பயிற்சியை வந்து நான் வந்து மேலே கொண்டு வரேன். கூலிக்காரன் பொண்ணு கூலிக்காரனாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கூலியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், எங்கள் அப்பா வந்து உங்கள் பொண்ணு என்ன பண்ணுதுன்னு கேட்டால் 4 பேர்கிட்ட சொல்லணும், கௌரவமாக என் பொண்ணு இந்த துறையில் வேலை செய்யுது, என் பொண்ணு இவ்வளோ தூரம் படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து பெருமையாக சொல்லணும் மட்டும்தான் என்னோட மைண்ட் செட்டில் வந்து இருந்தது. 2019 வந்து குரூப் 4 வந்து கால் ஃபார் வந்தது. சதீஷ் சார், ராஜேஷ் சார் அவங்களாம் வந்து பயங்கரமாக எங்களை வந்து பயங்கரமாக வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. கருத்தூசி போடுறதுன்னு வர என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க படிக்கிறன்ற திறமையை நீங்கள் வந்து பயன்படுத்தலை அப்படின்னா அது நீங்கள் உங்களோட வழித்தோன்றலுக்கு செய்கிற மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி எங்கள் சார் வந்து அடிக்கடி சொல்வார். உங்ககிட்ட படிக்கிற திறமை இருக்குது அப்படின்னா, நீ இப்போ படிச்சுட்டு அப்படின்னா உன்னோட வழித்தோன்றலும் இதை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை இப்போ வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சார் வந்து அடிக்கடி சொல்வார். நாங்கள் நினச்சோம், என்ன இது, ஒரு இலவச பயிற்சி மையத்தில் இந்த அளவுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆச்சரியப்பட்டது தான். கடலூர் மாவட்ட மைய நூலகத்தில் வந்து ஒரு இலவச பயிற்சி மையம் தான் குரூப் 4 வந்து இலவச பயிற்சி மையமாக இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க.
அவங்க வந்து முழுமையான பயிற்சியை வந்து எங்களுக்கு வந்து ஒரு வருட பயிற்சியை வந்து கொடுத்தாங்க சார். எழுதி அதில் வந்து தேர்ச்சி பெற்றுதான் பொதுப்பணித்துறையை தேர்வு செஞ்சேன் சார். ஆர்டரை காமிக்கும் போது அப்பா வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அப்பா என்ன நான் மகிழ்ந்த தருணத்தை விட எங்கள் அப்பா என்னை பார்த்து ரொம்ப மகிழ்ந்தது தான் வந்து அதிகம். வேலை கிடைச்சதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் பொதுப்பணித்துறையில் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். பொதுப்பணித்துறையில் வேலைக்கு சேர்ந்துடும் போது மகப்பேறு விடுப்பில் இருந்து தான் சார் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறேன். டிடபிள்யூவில் போயிட்டேன் அப்படின்னா கன்சீவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து டிஆர்பிக்கு படிக்கணும், இதை வந்து நம்ம வந்து ஒரு கேட்வேயாவாக வச்சுக்கிட்டேன். லட்சியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே வந்து டிஆர்பிக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறேன். அப்படி படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நடந்தால் மூச்சு வாங்குறது இந்த மாதிரி நிறையா வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும். தலை சுற்றுறது, சாப்பிட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிற்கவே நிற்காது. ஸோ ரொம்ப மயக்கமாக இருக்கும், ரொம்ப வந்து ஒரு மாதிரி சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமாகவே வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். மகப்பேறு விடுப்பில் தான் வந்து படிக்கவே வந்து நான் வந்து ஆரம்பித்தேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பிறந்த 7வது நாள்லேருந்து நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் மூலமாக விசாரிக்கும் போது இந்த மாதிரி டிஆர்பிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் குழந்தை பிறந்த 7வது நாள்லேருந்து வந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னோடய கணவர் வந்து எனக்கு வந்து நிறையா வந்து மோட்டிவேஷன் கொடுப்பார். நீங்கள் வந்து இதுலேருந்து எப்படியாவது ஜெயிச்சு வந்துடணும் அப்படின்னு சொல்லி உன்னோட கனவை நீ வந்து அடையணும். நான் அடிக்கடி சொல்வேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டீச்சிங் என்னோடய ப்ரொஃபஷன், எனக்கு டீச்சிங்கிறது என்னோடய பேஷனு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருமே வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த குரூப் 4ன்ற இதுலேயே வந்து நீ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு அப்பாவாக இருந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணது என்னோடய கணவர் தான். குழந்தை பிறந்த 7வது நாள்லேருந்து வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா அதில் நான் வந்து என்ன ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணேன், குழந்தை முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம தூங்கும்போது நான் தூங்க மாட்டேன். குழந்தை தூங்கணுமே நான் வந்து எடுத்து வச்சு புக்கு வச்சு படிச்சுட்டே தான் இருப்பேன். ஒரு கையில் வந்து குழந்தைய வச்சுட்டு இருந்தேன், ஒரு கையில் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து புக்கு வச்சு படிச்சுட்டே இருப்பேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வருட லீவாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. என்ன ஒரு வருட லீவு? அந்த ஒரு வருட லீவை வந்து என்னோடய கணவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து உனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி லீவு, உனக்கு வந்து லீவு வேலைக்கு போயிட்டு உன்னால் படிக்க முடியுமான்னு தெரியல, நீ வந்து வீட்டில் இருந்துட்டுருக்க உனக்கு வந்து இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி, நீ அதை வந்து எப்படி வந்து பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, குழந்தை அழுதாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைய சமாதானம் பண்ணிவிட்டு நான் வந்து தூங்கவே மாட்டேன். 2 மணி வரை அந்த மாதிரி என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, புக்கு வச்சு படிச்சுட்டே தான் இருப்பேன். குழந்தை ஒரு பக்கம் குழந்தைய கையிலே வச்சுட்ருப்பேன், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா புக்கு வச்சு சைடில் வந்து படிச்சுட்டே தான் இருப்பேன். இப்போ நடுவில் வந்து யாருன்னா என்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் பேசினா கூட நான் வந்து அந்த நேரத்தை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நைட்டில் வந்து அந்த நேரத்தை காமன்சேட் பண்ணணுமே அப்படின்றத வந்து நான் மைண்ட்குள்ளே வச்சுட்டே இருப்பேன். நான் வேறு எதுலனா வந்து என்னோடய கவனம் திசை திரும்பினாலும் நான் திசை திருப்பக்கூடாது. இதுக்காக நம்ம வந்து ஒரு மணி நேரம் பின்னாடி வந்து நம்ம வந்து முழிச்சிட்ருக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரத்தை வந்து நம்ம வந்து அதாவது மற்றவங்க உறவினர்கள் இதில் நடுவில் வந்து உறவினர்கள் வந்து வந்து குழந்தைய பார்க்குறது அந்த மாதிரி வந்து குழந்தைய பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து வருவாங்க. குழந்தைய பார்க்குறதுக்கு என்ன பார்க்குறதுக்கும் வந்து நிறைய பேர் வராங்க. அவங்க கூட வந்து நான் நேரத்தை செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கண்ணு முழிச்சு படிப்பேன். நான் எப்போ தூங்குறேன், எப்போ எழுந்திருக்கிறேன் எதுவுமே வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே வந்து தெரியாது. பார்த்திங்க அப்படின்னா புக்கு வச்சு படிச்சுட்டே தான் இருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எனக்குள்ள இதுக்கான நேரத்தை நான் இப்படி மாற்று வழியில் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதுக்காக நான் என்னோடய தூக்கத்தை இழந்துட்டு அந்த நேரத்தை வந்து நான் வந்து ஈடு செஞ்சு படிப்பேன். டிஆர்பி வந்து நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கும் போது, சரி எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தேடலை வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து தேடும் போது பார்த்திங்க அப்படின்னா, யூத் பேப்பரில் வந்து பார்த்தேன். சரி நம்ம எப்படி வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதில் பார்த்திங்க அப்படின்னா முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரும், விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த கைடன்ஸை பார்த்து தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டிஆர்பி வந்து படிக்கிறதுக்கு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிறேன். அப்படி பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள்லாம் வரும்போது எனக்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் வந்து அவங்கள பார்த்து அப்படின்னா சுலோச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேமோட இன்டர்வியூ பார்த்தேன். அவங்க பார்த்திங்க அப்படின்னா கணவனால் வந்து கணவரோட சப்போர்ட்டு இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு வந்து உழைச்சி அவங்க ஒரு குழந்தைய வச்சுட்டு அவங்க எந்த அளவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொல்லி என்ன பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பாத்திரம் கிடக்கணும், அதை வந்து நம்ம கழுவணுமே கழுவி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா
எல்லாத்தையும் விடுங்க, இது உங்களுக்கான நேரம், இதை நீங்க எப்படி எப்படி வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நான் திரும்ப வந்து என்னை வந்து டிமோட்டிவேட் ஆகும் போது அப்படின்னா, அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து நான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்குவேன். நியூஸ் பேப்பர்ன்ற யூடியூப் சேனல்ல நான் நிறைய இன்டர்வியூ வந்து பார்த்துருக்கேன். என்னடா நம்மளால முடியுமா, இவ்வளோ தூரம் குழந்தையும் பார்த்துக்கிட்டு என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து அன்புதாசன் சர்மா இவங்களோட வீடியோலாம் பார்த்து அப்படின்னா, அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதா ஒரு தர்ம மடத்தில் பத்து வடலூர் ஞான சபையில் தங்கி படித்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத நான் வந்து எனக்கான மோட்டிவேஷனாக எடுத்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரகிளே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, படிக்க ஆரம்பித்தேன். என்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த டைம்லாம் வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்காமல் நமக்கான இந்த நேரத்தை வந்து நம்ம வந்து நமக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே நமக்குள்ளே எனக்கு தூக்கம் இருக்காது தான், தூக்கம் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், கொஞ்சம் படிக்கலை எனக்கு படிக்கலையே அப்படின்ற ஒரு இது தான் வந்து வருத்தம் தான் இருக்கும். நான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டேன், எப்படியாவது இதை சக்ஸஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது தான் வந்து நம்ம படிக்கணும், இந்த எக்ஸாமில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னோடய டார்கெட்டாகவே இருந்தது. எனக்கு இதுக்கு நடுவில் இருந்த இந்த உடல் பிரச்சனை, அதாவது குழந்தை பிறந்த ஸ்ட்ரெஸ்ஸு, நான் தூங்காத ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து தெரியல. என்ன எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கான ரெகக்னைஷன் வந்து கிடைக்கணும், டிஆர்பி வந்து நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆசிரியராக நம்மளோட உள்ளுக்குள்ளே நம்ம சின்ன வயசுலேருந்தே ஆசிரியர்னு சொல்லிகிட்டே இருக்கோம், அதுக்குள்ளே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை மட்டும் நான் என் மனசுக்குள்ளே வச்சுட்டு படிக்க ஆரம்பித்தேன். டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டிஆர்பிக்கு வந்து 7 குழந்தைய கையில் வச்சுட்டு வந்து டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்குள்ளே இருக்க ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம எப்படியாவது நம்மளோட சின்ன வயசு ஆசை இதில் வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி எப்போ தூங்குறேன் எப்போ போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. எனக்கு என்ன டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புக்கை இதில் நான் ஒரு இன்டர்வியூவில் வந்து யூத் பேப்பர் இன்டர்வியூலேயே பார்த்தேன், நீங்கள் புக்கை வந்து நம்மகிட்ட இருந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுலோச்சனா மேம் வந்து சொன்ன அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டுச்சு. புக்கை வந்து புக்கு கூடவே இருந்தீங்க அப்படின்னா, அடக்காத்தீங்க அப்படின்னா நீங்கள் குஞ்சு பொறிச்சிருவீங்கன்னு அப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இவங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்க கஷ்டப்பட்டது வந்து எனக்கு வந்து வந்து ஒரு உத்வேகமாக இருந்துச்சு. இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து இதில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு இதுவான நிலைமையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து நான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து ஒரு கம்பேக்ட் ஜோனில் இருக்கோம், இதை விட நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாணவ சமுதாயத்துக்குள்ளே வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நம்ம மாணவர்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு கைட் பண்ண முடியுமோ அப்போ வந்து நம்ம கைட் பண்ணலாம். நம்ம என்னோட சின்ன வயசு ஆசையை வந்து நான் வந்து வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட நம்ம வந்து போய் ஒன்றிணையலாம். நான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு என்னோட கஷ்டம் எல்லாமே வந்து அந்த எண்ணம் போல் வாழ்க்கை. நான் சொல்வேன், நான் இப்போ எங்கள் தெரு வழியாக வந்து ஒரு டீச்சர் போவாங்க, அப்போ நான் சொல்வேன், நான் இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நான் டீச்சராக நான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் சொல்வேன், என் தங்கக்கிட்ட சொல்வேன், இந்த மாதிரி வந்து நீ நான் எப்போ வந்து டீச்சராக வந்து போவேன், நான் எப்போ இந்த மாதிரி பேக் மாட்டிக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட வந்து நான் கேட்பேன். அப்போ வந்து அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ வந்து அந்த திறமை அவங்ககிட்ட இருக்க, நீ வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த டீச்சர் பேக் மாட்டிக்கிட்டு போகும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த இது வந்து எனக்குள்ளே இருந்தது, நம்மளும் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு எனக்கு இது எல்லாமே இது கிடச்சிருக்கிறது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான நேரம் கால்ஃபர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு எத்தனை மாதம் அப்படின்னா 5 நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய படிப்பை வந்து நான் இன்னுமே வந்து தீவிரமாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். நம்மளோட கனவை வந்து நம்ம அடங்கியே ஆகணும், இதுக்கான டைம் அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பிரச்சனைகள் எதுவுமே வந்து நான் மனசுக்குள்ளே வைக்காமல் நம்ம டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் நான் வந்து டார்கெட்டாக வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா, படிக்க வந்து இன்னும் என்னோடய படிப்பு வேகத்தை நான் 2 தூங்குறேன்னா 1:30 தூங்குறேன்னா அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இலக்கை வந்து நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய சொகுசு எல்லாத்தையும் வந்து தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நம்மளுக்கான பாதை இது இந்த டைமை விட்டால் வந்து நமக்கு வேறு டைம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய படிப்பு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய படிக்கிற நேரத்தை வந்து இன்னும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து
படித்தேன். என்னுடைய இந்த டிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே வந்து எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. நான் மனுஷன் இருந்தால் 1000 கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன். இந்த டைமை வந்து நமக்கான டைம், இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து எப்பயுமே எனக்குள்ளே வந்து நான் திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன். என்னென்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நோட்டில் கூட நான் எழுதி வச்சுப்பேன். என்னென்னா நான் படிக்கிற இதில் இந்த மாதிரி கலையரசி அப்படின்னு சொல்லி போட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அரசு பள்ளியை நேம் எழுதி என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஊர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஒட்டி வச்சுருப்பேன். இந்த டார்கெட்டை நம்ம வந்து படிக்கும் போதெல்லாம் வந்து நான் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலையரசி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதையே தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். பிறந்த ஒரு நாள் குழந்தைய வச்சுட்டு நான் 7 குழந்தைய வச்சுட்டு நான் என்னோடய ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தைக்கு வந்து 1 ஆகும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதி வந்து ஜெயிக்கிறேன். இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கோச்சிங் கிளாஸ் போகிற சூழ்நிலையிலையும் வந்து நான் இல்லை. வீட்டில் இருந்து தான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செல்ஃபாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி செல்ஃபாகவே வந்து எக்ஸாம் எழுதி நான் வந்து பாஸ் பண்ணுறேன். டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா டிஆர்பி வந்து வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற பாஸ் ஆகிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் கிளாஸ் போய் தான் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிரிட்டேரியா இருக்கேன் கேட்டோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எந்த கிரிட்டேரியாவும் இல்லை. நம்மளோட தன்னம்பிக்கை நமக்குன்னு வந்து ஒரு வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் வந்து நான் எதில் தேடினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் தான் வந்து தேடினேன். அதுக்கான சோர்ஸ் தான் வந்து எனக்கு யூடியூப்பில் எப்படி வந்து ஒரு கைடன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கைடன்ஸ் பண்ணி அதே அந்த யூடியூப்பில் யூத் பேப்பர்ன்ற யூடியூப்பில் பார்த்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான வழிகாட்டுதலை வந்து அதுலேருந்து நான் பெற்று நான் வந்து எக்ஸாம் எழுதி நான் வந்து சக்ஸஸ் பண்ணேன். அதாவது கோச்சிங் கிளாஸ் போய் தான் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நமக்குள்ளே தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்மளும் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளோட டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். கோச்சிங் கிளாஸ் போய் தான் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் கிளாஸ் போய் தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுலாம் வந்து கிரைட்டேரியா கிடையாது. நமக்குள்ளே வந்து ஒரு தன்னம்பிக்கை படிக்கணுன்ற வெறி அது மட்டும் இருந்தது அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். எல்லாம் இப்போ வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரமின்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. குழந்தைய பார்த்துக்கிட்டே தான் நானும் வந்து ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கையில் குழந்தைய வந்து 7 குழந்தைய வந்து படிக்க வச்சுட்டு தான் நான் என்னோடய ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த குழந்தைய வச்சுட்டு தான் வந்து நேரமின்மை அப்படின்றதுலாம் வந்து ஒரு சாக்கு தான் சொல்ல முடியும். நம்ம அது வந்து ஒரு சாக்காக காட்டாமல் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னம்பிக்கையோடு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த கோச்சிங் கிளாஸ் போகணும் அப்படின்றது இல்லை. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வந்து படித்தாலே கண்டிப்பாக வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். குடும்பத் தலைவிகள் எல்லாமே வந்து இதே நம்பிக்கையோடு நம்ம வந்து படிக்க நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து தன்னம்பிக்கையோடு வந்து நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். இதுக்காக எதனால் தொகை செலவு பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. நம்மளாலே வீட்டில் இருந்து நம்மளே செல்ஃப் இண்டிவிஜுவலாக வந்து படித்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். எல்லாம் வந்து பணம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எல்லோரும் பணம் கொடுத்து போகிறதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெளிப்படைத்தன்மையாக தான் இருக்குது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க இருக்காங்கன்னா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா ஊருக்குள்ளலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பணம் கட்டிட்டு வேலைக்கு போகிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் நான் ஒரு பைசா கூட செலவு பண்ணலை. நான் கோச்சிங் கிளாஸ் வந்து போகலை. நான் வந்து எதுக்காகவுமே ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் எக்ஸாம் மட்டுமே எழுதி நான் வந்து ஒரு சாதா ஒரு கூலிக்கார பொண்ணாக இருந்து நான் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கேன். அவளோட தன்னம்பிக்கையும் நம்ம தன்னம்பிக்கையும் எக்ஸாமையும் நம்பி நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும்.